ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு செமையான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு செமையான மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஷார்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனல் பக்கம் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எழுத்துட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் மேலே அழுத்திருக்கீங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட் 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு செமையான ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. இப்போ தான் இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கும் பண்ணி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 hour அது மாதிரி தான் இருக்கும். 1 hour நல்லா ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியை பார்த்த மூவி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தான படம். குறிப்பாக சவுண்ட் அதிகமாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த படம் வந்து. இந்த படத்துக்கு ஷேடோ ஹவுஸ் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ராப் சே வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லாக்டவுனில் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். சரி, இந்த படத்தோட கதை என்ன கேட்டிங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. ஸோ ரொம்பவே போர் அடிக்குது, என்ன பண்ணலான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போகலான்ட்டு இந்த படத்தில் இருக்க ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 6 பேர் சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் போகிறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் போனவங்க சும்மா இருக்காமல் நிறைய வித்தியாசமான ஹாரர் ஸ்டோரிஸை பற்றி பேசுறது, வித்தியாசமான ஈவலை பற்றி பேசுறது, இது மாதிரி டார்க் சம்மந்தமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கான்ஃபரன்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 6 பேரோட வீட்டில் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் அது பெருசாக எடுத்துக்க அது இவங்க வந்து போக போக அதை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ஈவல் தான் காரணம்னு அவங்க முடிவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தேடியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன்லேயே இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்மான சம்பவம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் த்ரில்லர் சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி மூவியாக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க அவங்க வீட்டுக்குள்ளே தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்க வீட்டுக்குள்ளே தான் இந்த படம் வந்து ஒரு செம்மையான ஹாரர் மிஸ்ட்ரி மூவியாக மூவ் ஆகும். இந்த படத்தோட ஸ்டோரி கேட்க எப்படி செம்மையாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த படமும் ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு செம்மையான மூவின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஐஎம்டிபிலேருந்து 10.5 ரேட்டிங் அங்கே இருக்குது. சரி, இந்த படத்தில் 18+ சீன்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் அதுவும் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டப்பிங் பற்றி பேசணும். இந்த படத்தோட டப்பிங் வந்து அஃபிஷியல் டப் தான், ஃபேன் டப் கிடையாது, ஒரு அஃபிஷியல் டப்பிங் தான். ஸோ இந்த படத்தோட மூவி லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அது மட்டும் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரி கைஸ், இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருங்க, யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க, இந்த மூவியை பற்றின உங்களோட ஃபீல் என்ன, இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. வாட்டா.